இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க சீனிவாசன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ தமிழ் இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தினா, பிஎஃப்ல யூஏ நம்பர் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதை பத்தி பார்க்க போறோம். அது ஏன் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு மூணு கம்பெனில வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு கம்பெனிலையும் நம்ம நின்றுட்டு இருப்போம், மூணாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு கம்பெனிலேருந்து அட்வான்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியுமே தவிர ஃபுல் அமௌண்ட்டை உங்களால் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் அடுத்த கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூஏ நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த கம்பெனி ஜாயின் பண்ணணும். அப்படி நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த கம்பெனி ஜாயின் பண்ணிட்டே போயிட்டு அந்த யூஏ நம்பரை. அதனால் அந்த யூஏ நம்பர்லேருந்து உங்களால் பழைய கம்பெனிலேருந்து ஃபுல் அமௌண்ட்டை எடுக்க முடியாத சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கும். நீங்கள் அட்வான்ஸ் மட்டும்தான் பழைய கம்பெனிலேருந்து எடுக்கிற போல இருக்குமே தவிர ஃபுல் அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்காது. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் பழைய கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டையெல்லாம் இப்போ ப்ரெசண்டாக வேலை செய்கிற கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபுல் அமௌண்ட்டையும் எடுக்க முடியும். அது எப்படி ப்ரீவியஸ் கம்பெனியிலிருந்து ப்ரெசன்ட் கம்பெனிக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் யூஆர்எல்ல இபிஎஃப் இண்டியா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதோடைய ஹோம் பேஜ் வந்துடும். அதில் போய் பார்த்தீங்கன்னா கீழே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், தேர்ட் ஒன் ஆன்லைன் கிளைம் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், யூஏ நம்பர் பாஸ்வேர்ட் கேப்சான் இருக்கும். உங்களுடைய யூஏ நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். அடுத்தது கேப்சா டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடும். உங்களுடைய ஹோம் பேஜில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா டாப்பில் பாருங்கள், ஹோமுக்கு பக்கத்தில் வீவ்னு இருக்கு பாருங்கள், அந்த வீவ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து இதில் விசிபிள் ஆகும். நீங்கள் என்னென்ன கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, எந்த டேட்டில் ஜாயின் பண்ணி எந்த டேட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். உங்களுடைய மெம்பர் ஐடி அதுவும் இருக்கும். இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ப்ரீவியஸ் கன்சர்ன் அதோடைய மெம்பர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ப்ரெசண்ட்டோடைய கம்பெனி மெம்பர் ஐடியும் ஒரு வேர்டில் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னா, ப்ரீவியஸ் கன்சர்ன் ஃபஸ்ட்டு இருக்கிற கம்பெனிலேருந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். லேட்டஸ்ட்டு கம்பெனி எப்போயுமே லாஸ்ட்டாக தான் காட்டும், அதாவது மூணாவது இடத்துல இருக்க பாருங்கள், அதுதான் லேட்டஸ்ட்டு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிலேருந்து நான் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் அந்த மெம்பர் ஐடியை காப்பி பண்ணி ஒரு வேர்டில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதே போல் எந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், லேட்டஸ்ட்டு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா, அதனால் லாஸ்ட்டு கம்பெனியோடைய மெம்பர் ஐடியும் காப்பி பண்ணி நான் அந்த வேர்டிலேயே கீழே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபிகேஷன் தெரியணுன்றதுக்காக லாஸ்ட்டு கம்பெனி லேட்டஸ்ட்டு கம்பெனி அப்படின்னு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ட்ரான்ஸ்ஃபருக்கு போகலாம். மேலே பாருங்கள் ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கேட்டிருக்கு பாருங்கள், ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் ப்ரெசன்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். நீங்கள் ப்ரீவியஸ் எம்ப்ளாயரை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே மெம்பர் ஐடி கேட்டிருக்கு பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் வேர்டில் வச்சுருக்கீங்க இல்லையா பழைய கம்பெனியுடைய மெம்பர் ஐடி, அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்களுடைய பழைய கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கீழே வந்து விசிபிள் ஆகும். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி விட்டுருங்க. செக் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து ஓடிபிக்காக ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும், அந்த ஓடிபியை இதில் கரெக்டாக டைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண டீட்டெயில் வந்து கீழே விசிபிள் ஆகும். ட்ராக்கிங் ஐடி, ப்ரீவியஸ் அக்கௌண்ட் நம்பர், ப்ரெசன்ட் அக்கௌண்ட் நம்பர், இந்த கம்பெனி பேர் எல்லாமே இதில் இருக்கும். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பிரிண்டபிள் ஃபார்ம் 13 அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்கான ஃபார்ம் இது தான். இந்த ஃபார்மில் லாஸ்ட்டில் போய் பாருங்கள், சிக்னேச்சர் ஆஃப் த மெம்பர் அப்படின் இருக்கும். அந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டு நீங்கள் அந்த பழைய கன்சர்னில் கொண்டு போய்ட்டு இதை சப்மிட் பண்ணணும். இல்லைனா அவங்ககிட்ட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிட்டு மெயிலில் கூட நீங்கள் அனுப்பிடலாம். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருங்க இந்த வேலை. இந்த வேலைக்கு நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் இருந்தபடி நீங்களே பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிச்சிடலாம் நீங்களே வீட்டில் இருந்தபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.